ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தில் உள்ள சில சுவாரஸ்யமான ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. எந்த ஒரு பெரிய நகரத்துலேயும் நீங்கள் பிரதான சாலையில் நடந்து சென்றால் சில உண்மையான காவிய திரு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாங்க. சில பேர் நம்ம மகிழ்விக்கிறதுக்காண்டி மிகவும் தனித்துவமாக மற்றும் நகைச்சுவையான திறன்களை கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதிலும் பல பேர் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆள் மாறாட்டம் செய்வாங்க. இவரை பார்த்தா ஒரிஜினல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்குல்ல, இவர் உண்மையான மைக்கேல் ஜாக்சனான்ட்டு ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வச்சுடுவாராம். ஆனால் உண்மையான மைக்கேல் ஜாக்சன் இப்போ உயிரோடு இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே பண்ணுறாராம். குறிப்பாக அவரே மாதிரி சூப்பராகவும் டான்ஸ் ஆடுறாராம். அவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்த மக்கள் எல்லாரும் அவருக்கு தங்கள் பணத்தை வழங்குறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேர் அவங்களோட கூட டான்ஸும் சேர்ந்து ஆடுறாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிங்மேன். இவர் பேர் வந்து ஐசக். இவர் தைவானில் மிக பிரபலமான தெருக்கலைஞர்களில் ஒருத்தராம். ஒரு பெரிய எஃகு வளையத்தை வச்சு அந்த வளையம் மட்டும் சுற்றலைங்க, அவரும் அந்த வளையத்தோடு சேர்ந்து சுற்றுறாரு பாருங்க. இவர் இந்த வளையத்துக்குள்ளே தன்னை சமப்படுத்தி கொள்கிறாராம். இந்த வளையத்தை அவர் சமநிலையில் வச்சு அவர் விரும்பும் வழியில் நகர்த்துறாராம். அசால்ட்டாக அந்த வளையத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்கோச்சாங்கிற ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸை பற்றி தாங்க. இவர் சீலி வீதி கலைஞராங்க. இவர் உலகம் முழுவதும் பயணம் செஞ்சுருக்காராம். இவரது ஒரே குறிக்கோள் என்னென்னா எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறது தாங்க. அதனால் அந்த நேரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பொருளையும் வச்சு மக்களை சிரிப்பூட்டுவாராம். எப்படின்னா தெருவில் நடந்து போகிறவங்களை பிடிச்சி வச்சு காமெடி ஜோக்லாம் பண்ணுவாராம். இவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே வண்ணமயமாகவும் கோமாளித்தனமாகவும் இருப்பாராம். இவர் அந்தளவுக்கு பேசக்கூட மாட்டாராங்க, விசில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாராம். ஆனால் எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாராம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கீரா ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இந்த அக்கீரா ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜப்பானில் டோக்கியோவின் தெருக்களில் ரொம்ப பிரபலமாங்க. இவர் பாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே அழகாக பெயிண்டிங்க்கும் பண்ணுவாராங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே பெயிண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அலாவுதீனோட அற்புத விளக்கு பூதத்தை தாங்க. இந்த அற்புத விளக்கு பூதம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் நம்ம நேரில் பார்ப்போம்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இருப்பினும் இதை உயிரோட்டமாக காமிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர். விளக்க தேய்ச்சா பூதம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கற்பனையான கதையும்னு தெரியும். ஒரு விளக்கில் இருந்து ஒரு பூதம், அதாவது ஒரு நபர் வருகிற மாதிரியும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்னா தரையில் உள்ள மேஜிக் விளக்கில் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அந்த பூதத்திட்ட இருந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லைன்னா மாய குறிப்பு தருவாங்களாம். இது அங்கே ரொம்பவே பிரபலமாங்க. ஆனால் இந்த அற்புத பூதம் மட்டும் இல்லைங்க, தங்கம் மற்றும் வெள்ளி வண்ண பூச்சிகளால் பூசப்பட்டு சிலைகள் மாதிரி இருக்கிற நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கதாங்க செய்து. இதில் என்ன ஸ்பெஷல்னால் காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தந்திரம் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்விசிபிள் மேனை பற்றி தாங்க. நம்ம படத்தில் தான் கண்ணுக்கு தெரியாத மனிதர்களை பார்க்க முடியும்னு நினப்போம், ஆனால் இதை நேர்லேயும் காட்டியிருக்காங்க. இவங்க வலென்சியாவின் தெருக்களின் ஓரத்தில் உட்கார்ந்துருப்பாங்களா. இதை பார்த்தாலே பொம்மை மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மையிலே உள்ள ஒரு மனிதர் இருக்காருங்க. இந்த மனிதர் கைகளை நகர்த்துறது மற்றும் சாலைகளின் ஓரத்தில் நடந்து போகிறவங்கள்ட்ட கை குலுக்குறது போன்றவங்களாம் பண்ணுறாங்களாம். இவர் தன்னோட முகத்துக்கு பதிலாக ஒரு தொப்பியும் கண்ணாடியும் மட்டும் வச்சுருக்காரு பாருங்கள். இவரை நைட்டு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குமோ. இந்த ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே உள்ள கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.